அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகங்களில் இருக்கும் சந்தேகங்களுக்கு தீர்வு காண்றதுக்காக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி போயிட்டுருக்கிறது சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தில் எல்லாருமே நிறைய பரிகாரங்கள் பற்றிய கேள்விகள் நிறைய கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் சதயம் ஒரு அருமையான நட்சத்திரம். இது வந்து காற்று வீட்டில் இருக்கக்கூடிய காற்று நட்சத்திரம். ரொம்ப அருமையான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல நிலையை அடையிறதுக்கு நிறைய போராடினாலும் வெற்றி என்பதை இலக்கை அவர்கள் ஒரு சரியான நேரத்தில் அடைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பார்க்குற வகையில் மிருத்யு புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் செத்து பொழைச்சோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வராமல் இருக்கவே இருக்காதுங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் மிருத்யு புள்ளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நல்லா போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு சடன் பிரேக் போட்ட மாதிரி ஒரு இடத்துல லாக் ஆகும், அந்த மாதிரி விஷயத்தை குறிக்கிறது மிருத்யு புள்ளி. அதை பற்றி இன்னும் தெளிவாக இன்னைக்கு பார்ப்போம், அது என்ன ஏதுன்னு. அதுக்கு முன்னாடி நேயர்களை பார்ப்போம். நன்றி சார். வணக்கம் நேரம் நல்ல நேரம். மேடம், நாங்கள் புதுக்கோட்டையிலிருந்து பேசுறோம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பேர் எங்க ஹஸ்பண்டுக்கு கேட்கணும், நாகராஜன் மேடம். ஓகே, அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. 1967 பகல் 1 மணி. தேதி மாதம்லாம் சொல்லுங்கம்மா. 29/3/1967 மேடம். பிறந்த நேரம் நாகராஜ் ஜெய் ஸ்ரீராம். உங்களோட பேசுறது எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அந்த லைன் கட்டுறதுக்கு சரிமா. சார், துலாராசி விசாக நட்சத்திரம் மிதுன லக்னம் சார். நாகராஜன், என்ன கேக்குறோம் சார்? அவருக்கு வந்து கொஞ்ச நாளாவே கடன் சொல்ல இருக்கு சார். கடன் தொகை ஒரு 20-25 லட்சம் வரைக்கும் இருக்குமா? இல்ல சார், 20 குள்ளதான் இருக்கும். 20 to 25 இந்த கடன் தொகை இந்த ஆண்டு செப்டம்பர் மாசத்துல இருந்து குறையறதுக்கான அமைப்பு வருது. சரி, வேற என்னமா கேட்கணும்? தொழில் வேற எங்க பொண்ணுக்கு கேட்கணும் சார். ரைட், ஓகே. பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பொண்ணு வந்து பேரு காவியா சார். டேட் ஆஃப் பர்த் வந்து 14/4/1997 சார். நேரம் 11:35 காலை. ஓகே. மிதுன லக்னம் புதன புனர்பூச நட்சத்திரம். கணவரும் குழந்தையும் ஒரே லக்னம். ஆமா சார். சரிமா, என்னமா கேக்கணும் பாப்பாக்கு? பாப்பா பி படிச்சிட்டு இருக்கு சார். அதோட படிப்பு எப்படி இருக்கும், அது லைஃப் எப்படி இருக்கும் கேக்கணும் சார். படிப்புல எந்த குறையும் வராது, கண்டிப்பா நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 23 வயசுக்கு மேல திருமணத்தை பத்தி முயற்சி செஞ்சா போதும். அவங்களுக்கு கால் வலி ஏதாவது இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா சார், கால் வலி தான் சார் அடிக்கடி இருக்கு. அதை நீங்க கேட்கவே இல்லை. சரி, இவங்களுக்கு வந்து திருஷ்டி அதிகமா இருக்கறனால அந்த நிவர்த்தி மட்டும் பண்ணிக்கங்க, கண்டிப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள்மா, நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். கடன் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கே நீங்க வந்துட்டு நிலம் வாங்கினீங்களா, வீடு கட்டிங்களா, அந்த கடனுடைய தொகை எவ்வளவு இருக்குன்ற வரைக்கும் இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க. ஸோ அது உண்மையிலேயே வந்து ஒரு பிரமிப்பான விஷயம் தான். அதை பத்தி ஒரு 2 வரிகள் சொல்லுங்க. ஆமா, அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க வந்து சில கேள்விகளை மறந்துட்டு கூட உட்காந்துருக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த கேள்வி கேட்க தெரியல, இந்த கேள்வி வந்து நாங்கள் சொல்லலாமா வேணாமா, இல்லை இது வந்து தேவையா தேவையில்லையாங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கலாம். ஆனால் ஜோதிடர் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வியை கண்டிப்பாக சொல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு வரக்கூடியவங்க எவ்வளவு குழப்பத்தில் வேணாலும் வரலாம், ஆனால் ஜோதிடர் கண்டிப்பாக தெளிவான அவர்கள் எதனால் கடன்பட்டார்கள். ஒரு சுப கடன் தான் பட்டிருக்காங்க, ஆனால் வருத்தம் அவங்களுக்கு கடனை பற்றி. இந்த விளக்கம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குரு கேது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தா கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கடங்கார யோகத்தையும் தந்து மிகப்பெரிய கஷ்டத்தை தரப்போகிறது. அதில் வந்து எச்சரிக்கையாக ஒரு ஜோதிடர்
நமக்கு வரக்கூடிய ஜாதகர்கிட்ட தெளிவாக சொல்லிடணும். இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய கடனாளியாக போகிறீங்க, இந்த கடன் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்க போகுது, அதுலேருந்து சீக்கிரம் நிவர்த்தி ஆயிக்கங்க அப்படின்னு சொல்லிடலாம். மிக்க நன்றி சார். வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் கோமலா. எங்க இருந்து? கோமலா, தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்க கோமலா? எனக்கு தான் கேட்க போறேன். ஓகே, நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. ஜூன் 10, 1991. பிறந்த நேரம்? திங்கட்கிழமை இரவு 1 மணிக்கு. சரி, உங்களுடைய கேள்வி நீங்க திரு நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கம்மா. பேரெல்லாம் சொல்லுவாங்களா? ஏழாம் இடம் ரொம்ப அருமையா இருக்கு. ஏழாம் இடத்துக்கு அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனோட ரொம்ப அருமையா இருக்கு. இந்த 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலே தாமத கல்யாணம். இப்ப உங்களுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, அதனால இப்ப இதுவே தாமதம் தான். புதன்னாலே இளமைங்க, ஒரு இளமையான கணவர், கண்டிப்பாக பெருமாள் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல பெயர் உள்ளவர். உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்த தெரு அல்லது அதுக்கு அடுத்த தெரு அந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு, அதாவது கல்யாணமானதுக்கப்புறம் ஒரு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்கு வந்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருங்கிய தூரத்தில் தான் அமையும். நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ மேம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேரு வினிதாங்க. ஓகே, யாருக்கா கேட்க போறீங்க? மேம், என்னோட மேரேஜ் ஒன்னும் சரியாகல, அதிகிட்ட கேட்கணும். சரிங்கம்மா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. 3/3/1977, 9:15 AM. ஓகே, பூச நட்சத்திரம். சரிம்மா, உங்களுடைய நீங்க கேள்வி என்னன்றதை நீங்க சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் ஜெய் ஸ்ரீராம். சார், ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுல. ரைட்டுமா, உங்களுடைய கேள்வி வந்து பூச நட்சத்திரம், லக்னம் மேஷ லக்னம் இல்லையா? ஆமாம் சார். சரி, திருமணத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ஒன்றும் சரியாக மாட்டேங்குதுங்களே சார். இல்லை, திருமணத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சான்னு கேட்குறேன். ஒன்று வந்ததுங்க, ஆனால் அது சரியாகல. ம், அவர் வந்து ஏற்கனவே திருமணமானவர் மாதிரி வராரா? இல்லைங்க சார். ம், செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறனால செவ்வாயும், அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் துலாத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கனெக்ட் ஆகுறதுனால செவ்வாய் ராகு காம்பினேஷனா தான் உங்க ஜாதகம் எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கிறதுனால அந்த செவ்வாயும் ராகுவும் நிறைய ஜாதகங்கள் வரும், ஆனா ஓகே மட்டும் ஆகாது இல்லையா? இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கோயிலுக்கு போயிட்டு வாங்க, 6 வாரம் தொடர்ந்து போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். மேலும் குழப்பம் இருந்தால் புதன் வியாழன் நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், வந்து பாருங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு நன்றி. இன்னும் ஏராளமான அழைப்பாளர்கள் தொடர்பு கொண்டு திரு நல்ல நேரம் நாகராஜ் அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக காத்துட்ருக்காங்க. அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. இப்போ ஒரு அழைப்பாளர் கிட்ட பேசலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சுதாங்க. என் பொண்ணுக்கோசரம் கேட்கணும். பொண்ணுடைய பெயர் சொல்லுங்கம்மா. வி சுபிக்ஷா. ஓகே, பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம்? 5/6/1994. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:28 பிறந்திருக்காங்க. மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். சரிங்கம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க திரு நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் சார். சார், என் பொண்ணுக்கோசரம் கேட்கணும். அவளுக்கு வந்து இப்ப ஐசிடபிள்யூ பண்றாங்க, அது வந்து பாஸ் ஆவாங்களா? ஏன்னா படிச்சுட்டு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப தடங்கலாகி தான் அவளுக்கு இப்போ திருப்பியும் எடுத்திருக்கா படிப்பை. அது பாஸ் ஆவாங்களா? ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? மேரேஜ் எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை பிற்காலம் எப்படி இருக்கும்? அதுல பேர் நல்லா இருக்கா? அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். நான் தான் பேர் பத்தி சொல்லவே மாட்டேனே. பேருங்கிறது வந்து ஒண்ணுமே இல்ல, நியூமராலஜி பிரகாரம் பாக்குறது தப்புன்னு சொல்லிடுறேன். அடுத்தது என்ன தசா புத்தி நடக்குதுங்க பாப்பாக்கு? தெரியலங்களா எனக்கு. லக்னம் சொல்றீங்க, ராசி சொல்றீங்க, எல்லாமே தசா புத்தி தெரியலங்களா? சூரிய திசையில சந்திர புத்தி.
அப்படிங்களா? சரி, சூரியனாலே கண்டிப்பா அரசு உத்தியோகம் கிடைக்கும். சரி, அடுத்து சந்திர புத்தி. விருச்சக லக்னத்துக்கு எப்படி வச்சாலும் சந்திரன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. இந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது லைஃப் வந்து விருச்சக லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரனா இருக்கக்கூடிய சுக்கரன் இவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான இடத்துல பாதகஸ்தானத்துல இல்லாம அமர்ந்திருக்காங்க. சோ கண்டிப்பா நல்ல வெற்றி. திருமண தடைகள் இருக்குன்னு சொன்னாங்களே ஐயா, இப்ப ஒண்ணும் அவசரம் இல்லையா? இப்ப அவங்க திருமணம் வரும், கல்யாண பிராப்தம் எப்போ வரும்? அது இனி 3 வருஷம் இருக்கு. இப்ப அவங்க திருமணத்தை பத்தி சிந்திக்கிற ஐடியாவிலே இல்ல. எப்படி இருக்காங்க? அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளுக்கு. அவங்களுக்கு அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாயோட கேது இருக்கிறனால நல்ல கோயிலுக்கு போவாங்க, நல்ல சாமி கும்பிடுவாங்க. ஆனால் திருமணத்தை பற்றி யோசனை இப்போ வேண்டாம். 2 ஆண்டுகள் ICW முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள்மா, நன்றி. அழைத்ததற்கு நன்றி. சார், இப்போ நம்ம எல்லாருமே வந்து நிம்மதியை தேடி எங்கெங்கேயோ அலையிறோம். எங்கே வந்து அந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆவல் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லைனா நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலுமே நம்ம வந்து கோவிலுக்கு சென்று அங்கே இறைவன்கிட்ட தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து கொண்டு செலுத்துகிறோம். ஸோ அப்படி நம்ம கோவில் போகிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இப்போ ஒரு மிகப்பெரிய சீசன் இருக்குது. என்ன சீசன் கேட்டிங்கன்னா, அம்மை பார்க்குற சீசன். எங்கே பார்த்தாலும் யாரை கேட்டாலும் அம்மை பார்த்துருக்கு, அம்மை பார்த்துருக்கு. இந்த அம்மை பார்த்துருக்கு அப்படின்னா அம்மன் வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உடம்பில் வந்து ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாகம், அந்த துத்தநாகம் அப்படிங்கிற ஒரு சத்து குறைவினால் ஏற்படக்கூடிய வியாதிக்கு பேர் இந்த அம்மை பார்க்குறது. இது ஏன் வருது? இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. நீங்கள் பொதுவாகவே குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் தினமும் தேங்காய் தேங்காய் பால் அப்படியில் அதில் ஜிங்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தேங்காய் சக்கையாக அதை வந்து குழம்புலையோ வேறு எதுலையோ சேர்த்துக்க போது கொழுப்பு சத்து அதிகமாக கொடுக்கும். அதே நேரத்தில் தேங்காய் பால் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த துத்தநாக சத்து குறைஞ்சிடும். இது எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருமாரியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் கண்டிப்பாக இது நிறைய இருக்குது, இளநீல அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக பிரசாதமாக சாப்பிடும் பொழுது கோவில்களினால் இந்த மாதிரி நன்மைகள் ஏற்படுது. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு கோயிலாக நினச்சக்கூடாதுங்க. ஒரு கோயிலுங்கிறது நமக்கு தேவையான உப்பு, உடம்பில் வந்து சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 108 வகையான சால்ட் இருக்கிறது தான். இந்த உடம்பை பாதியாக பிரித்தா ஒரு பக்கம் பாதரசம், ஒரு பக்கம் ஈயம், இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ஈயத்தை கொதிக்க வச்சிங்கன்னா 1000 கண் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு பேர் தான் 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமாரியம்மன். அதே மாதிரி தலையில் இருக்கக்கூடிய சிரசு, அந்த சிரசில் பார்த்திங்கன்னா, இந்த அம்மை பார்த்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணு கண்ணாக போட்டிருக்கும். அந்த ஒவ்வொன்றும் பார்க்கும்போது உள்ள கருவெளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜோதிடத்தை அறிவியலோடு சேர்த்து பார்த்து தெய்வீகத்தை அறிவியலோடு சேர்த்து பார்க்கும் பொழுது தான் அந்த தெய்வீகத்தன்மை வந்து உங்களுக்கு புரியும். ஸோ தெய்வம் என்பது ஒரு உப்பு. இப்போ மதுரை எடுத்துட்டிங்கன்னா அருமையான ஒரு கந்தக பூமி. அந்த பூமி வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான புதன் சம்பந்தப்பட்ட நிறைய அறிவு. இப்போ ஒரு பையன் நல்லாவே படிக்கலை, அவனுக்கு வந்து படிப்பே வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த பையனுக்கு அதிகப்படியான வெள்ளை பூண்டு அது அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவனுடைய பிரெயின் ஆக்டிவேட் ஆகி ஸ்பீடாக டெவலப் ஆகிடும். அந்த பூண்டு சாப்பிட்றதுனால அவனுக்கு அறிவு வரும். அதனால் புதன் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புதன்கிற கோள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அறிவு அவனுக்கு புதன் ஆக்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மண் ஒரு உப்பு இருக்குது. திருப்பூர் எடுத்துட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு மண், மதுரை எடுத்துட்டிங்கன்னா ஒரு மண், கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மண். அந்த மண்ணை பொறுத்து தான் அந்த படிப்பு, அந்த அறிவு, அந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை அந்த ஜாதகர் கண்டிப்பாக அனுபவிப்பார். போகக்கூடாத கோவிலுக்கு போகும்போது முடி கொட்டுதல், அதே மாதிரி இந்த சின்ன சின்ன கொப்பளம் வர்றது, ஸ்கின் அலர்ஜி வருது, இது வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இந்த கோவிலுக்கு சூட் ஆகலை, ஏதோ நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிற உப்பு இந்த பூமிக்கு நமக்கு சேர மாட்டேங்குது, அப்போது அதிலிருந்து விலகி இருந்துக்கலாம். இந்த மாதிரி போகும்பொழுது உங்களுடைய அறிவியல், ஆன்மீகம், அதே நேரத்தில் ஜோதிடம் இணைந்து செயல்படும் போது தான் வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ரொம்ப நன்றி சார், அழகாக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. சரி நேர்களே, இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் நம்ம திரு நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. இன்னும் பல அரிய தகவல்களை நம்ம திரு நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு அழைப்பாளர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
வணக்கம். மதுரையில இருந்து மதுரை அவனியாபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். கயல்கண்ணி என் பேரு. கயல்கண்ணி, ஓகே. நீங்க யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். பொண்ணுடைய பெயர் சொல்லுங்க. பொண்ணு பேர் ஐஸ்வர்யா தேவி. ஓகே. துலாம் ராசி, வாதி நட்சத்திரம், மீன லக்னம் மேடம். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் வந்து 2000. ஓகே. பிறந்த நேரம்மா? நேரம் 5:30 மேடம். காலையா? மாலை. 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 ஓகே. உங்களுடைய கேள்வியை நீங்க திரு நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். அம்மா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பதான் மதுரை பத்தி சொல்லணும். என்னங்க சார்? இப்பதான் மதுரை பத்தி சொன்னோம். மதுரை எப்படிப்பட்ட பூமி? மதுரையில பிறந்ததை நாங்க குறித்து வச்சிருக்கோம் சார். கண்டிப்பா மதுரையில பிறக்க முக்தி, காசியை நினைக்க முக்தி, திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி. சொல்லுங்க. பாப்பா வந்து பிளஸ் டூ எழுதுறாங்க சார். சரி. அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்ப எழுத போறாங்களா? எழுதிட்டாங்களா? இல்ல சார், இப்ப போயிட்டு இருக்கா. பிளஸ் டூ போயிருக்கா இந்த வருஷம். சரி. பிளஸ் ஒன் முடிச்சு பிளஸ் டூ போறாங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். இது வரைக்கும் எப்படி இருக்கும் சார்? இது வரைக்கும் படிப்பு சரியில்லை. ஆனால் இனி வந்து இவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு. சுவாதியாக இருக்கிறனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. காமர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வரும். அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள்மா. நன்றி அழைத்ததற்கு. நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பெயர் சொல்லுங்க. நீங்களும் நீங்களும் மதுரையா? ஆமா சார். ஆமா. இது எப்படி எல்லாம் வருது? சரி, ஓகே. நான் 1st தேதி 2nd தேதி தான் மதுரை வரேன். சொல்லுங்க சார். இந்த எனக்கு ரொம்ப நாள் இந்த வரம் பாத்துட்டு இருக்காங்க, ஒண்ணு அமைய மாட்டேங்குது. சரி. உடம்புல சளி தொந்தரவு அடிக்கடி இருக்கு சார். இப்போ 4 வருஷமாவே இருக்கு. இப்பதான் ஒரு டாக்டர் பாத்திருக்கீங்களே, ஹோமியோபதி மூலமா போங்க. கண்டிப்பா உங்க மருத்துவம் கேட்கும். குரு நீச்சம் தானே உங்களுக்கு? இந்த விரல்ல ஏதாவது அடிபட்டு இருக்கா? எந்த விரல்ல சார்? இந்த விரல்ல. பெருவிரல், கால் காட்டி விரல். இல்ல சார், இல்ல, ஒண்ணு அடிபடல சார். கால்ல? கால்ல அப்பப்ப சின்ன அடிபடும். வேற பக்கம் அடிபடும். ரைட், ஓகே. அந்த விரல்ல அடிபட்டு இருக்கா? எதுல சார்? அந்த பெருவிரல் இல்லையா? அது சின்ன வயசுல இருந்து அடிபட்டு இருக்கு சார். அதுதான் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம். இதுக்கு சரியான வைத்தியம் எடுத்துக்கங்க. ஹோமியோபதி போங்க, கண்டிப்பா சரியாயிடும். அடுத்து என்ன திருமணம் பத்தி கேட்கணுமா? ஒண்ணு பாத்துட்டே இருக்காங்க, ஒண்ணு அமைய மாட்டேங்குது. வர்றாங்க போறாங்க, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதா? ஆமா சார். நம்ம ஜாதகம் ஏன் ஜாதகம் போகுது? போனாத்து அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது, எனக்கு திரும்பி ஒன்றும் பதில் வர மாட்டேங்குது. உங்க ஜாதகத்தை கொடுத்துட்டாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது இல்லையா? ஆமா சார். உங்களுடைய குரு தான் இதுக்கு காரணம். அதாவது இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி இருக்க பஞ்சலிங்கம் இருக்கு, அதுல ஒரு தடவை உங்களுடைய ஆத்மாவை நின்று ஒரு 2 நிமிடம் சேவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பா குரு பகவான் அருள் உங்களுக்கும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்ததற்கு. நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம்ங்க. மகனுக்கு கேக்குறோம். அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. ராஜேஷ் பிரபு. ராஜேஷ் பிரபு. 4/12/1982. நேரம் காலையில 10:21. சரிங்கம்மா. அவங்களுடைய கேள்வியை நீங்க திரு நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம்ப்பா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். என்ன பூரா மதுரையா வருது சொல்லுங்க. மகனுக்காக நீ கேட்குறான். மகனுக்கு எப்படி இருக்கேன் என்னன்றது சிரமத்தில் இருக்கேன். இப்போ கல்யாணம் ஆகி ஏதாவது பிரச்சனை இருக்கா? கல்யாணம் முடிஞ்சிச்சு, 2 குழந்தை. ரைட்டு. கடன் அதிகமாக இருக்கா? கஷ்டத்தில் இருக்கேன். ஆமாம், கடன் இருக்கு. சரி. இந்த கடன் வந்து வர செப்டம்பர் மாதத்துலேருந்து குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டாரா? விட்டுட்டேன். இப்போ புது அதான் எல்லாம் ரொம்ப ஜாமில் நிற்கிது. கண்டிப்பாக செப்டம்பருக்கு மேலே சரியாயிடும். ஒன்றும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக வந்து இவருக்கு உறுதியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுங்கள். அது வரைக்கும் பக்கத்தில் ஏதாவது வந்து ராகவேந்திரா கோயில் இருந்தால் அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்ததற்கு. நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். நேரம் நல்ல நேரம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பெயர் சொல்லுங்கள்.
என் பேர் மாதவன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? வடலூர்ல இருந்து மேடம். சரி, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு சொன்னாங்க. ஓகே, நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. 18/9/1973. நேரம் சார்? நேரம் காலையில 5 மணி மேடம். ஓகே, உங்களுடைய கேள்வியை நீங்க திற நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஆ வணக்கம் மேடம். உங்க ஊர்ல வணக்கம். உங்க ஊர்ல இருந்து கூப்பிடுறதுக்கே நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். சரிங்க. உண்மையா இல்லையா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோதி ரூபமான ஒருத்தர் பிறந்த ஊர் சொல்லுங்க. அதுவே கஷ்டமா இருக்கா? சரி, இந்த கடன் தீர்றதுக்கான ஒரு அருமையான விமோசனம் லக்ஷ்மி நரசிம்மருடைய ருண விமோசன ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஜடாமஞ்சரி வாங்கி வச்சு லக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கண்டிப்பாக கடன் தீந்துடும். சரியா? ரைட், வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். இன்றைக்கு ஏராளமான நேயர்கள் தொடர்பு கொண்டு பேசினாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பொதுவாக நம்முடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்? அதாவது நம்ம ஏற்கனவே அந்த சொன்னோம், மிருத்யு புள்ளி அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் பிரச்சனையை ஆட்டி பார்க்குற விஷயம் மிருத்யு புள்ளிங்க. ஒருத்தருக்கு மிருத்யு புள்ளியில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காலம் முழுவதும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்காமல் போகாது. மிருத்யு புள்ளியில் ஒரு பையனை இப்போ பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த படிப்பு விளங்காமையே போயிடும். ஸோ ஒருத்தரை ஜாதகம் பார்க்க போகும்போது அந்த மிருத்யு புள்ளி எப்போ சார் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேதனையில் மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம். நல்ல செய்தியை சொல்லி மீண்டும் சீக்கிரமே அட்சய திருதை வருது. அனைவருக்கும் அட்சய திருதை வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நன்றி சார். சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.